மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக இசையில் பாலமுருகன் எனக்கூடிய தலைப்பிலே செல்வி ஹேம மீனாட்சி அவர்கள் வாய்ப்பாட்டு பாட, அவர்களோடு இணைந்து பக்கவாத்திய கலைஞர்களாக வயலின் முகுந்தன் திரு சாம்ராஜ் அவர்களும், மிருதங்கம் திரு பிரேம் கிருஷ்ணன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இசையில் பாலமுருகன் எனக்கூடிய தலைப்பிலே முருகப்பெருமானுக்கு ஒரு இசை சமர்ப்பணம் செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் காவலனாம் முழுமுதற் கடவுளாம் எத்திசையும் அருள் வழங்கி நித்திய வாழ்வளிக்கும் பழனி தண்டாயுத பாணியின் பாதம் போற்றி போற்றி. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே என்னல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பன்னிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திரல் வேண்டும் அண்ணா.
பள்ளி மோகனா புள்ளி மயில் வாகனா ஆறுமுக ஸ்கந்தனே சுந்தர பதனா பள்ளி மோகனா புள்ளி மயில் வாகனா ஆறுமுக ஸ்கந்தனே சுந்தர பதனா குமர குரு சண்முகா வடிவேலவா குமர குரு சண்முகா வடிவேலவா குமர குரு சண்முகா வடிவேலவா
நன்றி. நம்முடைய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் மிக சிறப்பானதொரு இசை சமர்ப்பணம் செய்த செல்வி ஹேம மீனாட்சி மற்றும் அவருடைய குழுவினர்களுக்கு மாநாடு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அறநிலைத்துறையின் கூடுதல் ஆணையர் திருமதி திருமகளா அவர்களும், நம் அறநிலைத்துறையின் கூடுதல் ஆணையர் கல்வி திருமதி ஹரிப்ரியா அவர்களும் இவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். இவர்களுடைய ஆசிரியர் முனைவர் ஷாமலா வினோத் அம்மையார் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். ராஜஷாமலா இசைப்பள்ளியை நடத்தக்கூடிய அம்மையார் திருமதி முனைவர் ஷாமலா வினோத் அவர்கள் மேடைக்கு வாங்கம்மா, முன்னாடி போங்க. இவர்களோடு இணைந்து வயலின் வாசித்த திரு முகந்தன் சாம்ராஜ் அவர்களுக்கும், மிருதங்கம் வாசித்த பிரேம் கிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநாடு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை வழங்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாவது நாள் நிகழ்ச்சிகள் மிக சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இசை சமர்ப்பணத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு மற்றும் ஒரு நாட்டிய சமர்ப்பணம். இந்த நாட்டிய சமர்ப்பணத்தை நமக்காக செய்ய வருகை தந்திருக்கிறார்கள் நடராஜா நாட்டிய பள்ளியின் குழுவினர்கள், திருமதி லாவண்யா செந்தில்வேல் குழுவினர்கள்.